பரந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்ற சமாதானத்துக்கான சமயங்களின் பேரவையில் இந்த அம்பாறை மாவட்ட கிளையின் முதலாவது வருடாந்த மாநாடு இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது. இதற்கு சமய பெரியார்கள், குருமார்கள், ஆன்மீக தலைவர்கள் பலரும் இங்கே அறிந்திருக்கின்றீர்கள். வாயினும் மருவி நின்றகலார் Blessed is he in whose hand is dominion, and he is over all things competent. He who created death and life to test you as to which of you is best indeed. And he is the exalted in ஒரு அம்பாறை மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் கிளையாக இது மாற்றப்பட்டது. வெளி மாகாண பிரிவுகள் அந்த விருதுபடியிருந்தால் அவருக்கு அது இருக்க வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டபடி அவருக்கு இது சமூகம் அளிக்கவில்லை. ஆகவே இது எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட வகையிலே இது நாங்கள் பௌத்த குருமார்களை இந்த இடத்தில் நினைத்துக் கொள்ள முடியாமல் இருந்தது. நிச்சயமாக எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. எனவேதான் இவ்வாறாக இந்த சமாதானத்திற்கான சமயங்களின் பேரவையினுடைய நிகழ்வுகளினால் பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஓடுகின்ற ரத்தமும் ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் இறைவனை மனிதன் படைக்கும் பொழுது ஒரு மனிதனாகத்தான், ஆதாம் ஏவாளாகத்தான் படைத்திருந்தார். இதே போல நாங்கள் எங்கள் வழிகாட்டியாக கொள்கின்ற அல் குர்ஆனை எங்களுக்கு சொந்தமான ஒரு வேதங்களாக நாங்கள் பார்க்கக்கூடாது என்பது எங்களுடைய அல் குர்ஆனின் கட்டளையாகும். இன்றுவில் ஆரம்பின் இந்த குர்ஆன் எல்லா மக்களுக்கும் பொதுவான, அகிலத்தார் அனைவருக்கும் பொதுவானது என்பது எங்களுடைய மார்க்கத்தின் ஒரு கோட்பாடாகும். போட்டியிலே முதலிடத்தை, அதாவது ஒரே ஒரு முதலிடத்தை பெறுகின்றார் ஜனாப் எம்எம் ஆதம் பாபா அவர் பிறந்திருக்கின்றார். இரண்டாம் இடத்தை பெறுகின்றார் மாணவர்களுக்கான இரண்டாம் பரிசு பிராணமடை இந்து மகாவித்யாலயம் சம்பந்தத்தைச் சேர்ந்த கே தாரன். அவர்கள் தமிழிலே மாத்திருந்தால் உருவாக்குவார். அடுத்ததாக சிறப்பு மலர் வழிகளில் செய்தித்தாளில் ஒபிசியல் அனவுன்ஸ்மெண்ட்
to four religious leaders, district council members, and DA organizing committee members. Ampara district convention of the SLCRP. We are very sincerely thankful to you, the organizing committee of the Ampara district convention, for inviting us to grace this happy occasion today, for which we took much delight to be with you all today. Unfortunately, it is with much regret that we inform you of all our inability to take part of this convention due to unavoidable circumstances we are faced with quite unexpectedly. முதலாவது மாநாட்டுக்கு என்னை ஒரு விருந்தினராக அழைத்த என் தலைவர் டாக்டர் ஜமீர் அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற ஏனைய சமய தலைவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெற்றோருக்கும் எனது காலை வந்தனர். உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு பெரிதாக என்னை கௌரவிப்பார்கள். நான் உரையாற்ற வரவில்லை, ஆயினும் என்னை உரையாற்ற சொல்லியிருக்கின்றார்கள். எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம். இதனை வழிப்படுத்தி நெறிப்படுத்த இருக்கின்றார் எமது சபையின் உபசெயலாளர் அவர்கள். இந்த காற்று இல்லையென்றால் நாங்கள் யாருமே இல்லை. இந்த காற்றிலே ஒரு விஷம் கலந்தால் நாங்கள் யாருமே அனைவருமே இறந்து விடுவோம். இவ்வாறான அரபிக் பெயர்களை கொண்டுதான் அழைத்திருந்தார். அது ஏனென்றால் இந்நாடு ஒரு முஸ்லிம் நாடு என்பதற்காக அல்ல. இந்து சார்பாக தலைவர் அவர்கள் கூறியது கூட பஞ்சசீலம் அந்த ஆரம்பத்திலே சொன்ன சொந்தம் எந்த சமயத்தையும் யாருக்கும் சொந்தம் இல்லை. அது உண்மை. பஞ்சசீல சுகாமியரை அந்த மது போதனை இப்போது நாங்கள் பார்க்கிறோம். சமாதானம் உண்மையிலே எங்களுடைய ஜனாதிபதிகளுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு தேசத்துக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி அவர் வழிபொழி கொடுத்தார். உண்மையிலே அவர் பாராட்ட வேண்டும். ஆனால் மனத்தை பண்படுத்துவோம், அன்பால் அறிவோம், ஒன்றாயிருப்போம். இந்த இடத்திலே நான் திருக்கோயில் நல்ல நல்ல வழிகளை தனித்துவத்தை உடையதான் அப்படியா இருப்பது உண்மை என்றால் இந்த இலங்கை தேசத்திலே தீமைகள் நடப்பதற்கான காரணம் என்ன? அந்த தீமைகளை செய்கிறவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்? எங்களுடைய மதமும் எங்களுடைய சமூகமும் நாங்கள் கூறுகிறபடி நல்லதாக இருக்கும் என்றால் இந்த தீமையை செய்கிறவர்கள் யார், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற கேள்வி எங்களுக்கு மிக முக்கியமானது. 40 முதல் எங்களுடைய பாடசாலை கல்வி ரீதியாக சகல மத இனத்தவர்களும் ஒன்றாக படித்தார்கள். பிற்பால இலங்கையிலே ஒவ்வொரு மத ரீதியாக பாடசாலைகள் பிரிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இன்று நாங்கள் அந்த தேவையை உணர்கிறோம் என்பது எங்களுடைய கருத்து. இங்கே வரை அது இதுவரைக்கும் மக்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பது மிகவும் வரவேற்கிய விடயம். இந்த விடயம் இதைவரை மக்கள் தர இன்னும் பூசையில் இருக்கிறார்கள். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் பூசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது மக்களுக்கு பலன் கழிக்கப்படுவதற்காக பார்க்கும்பொழுது மிகவும் பெருமதியானவர்கள் இருக்கிறார்கள். அந்த பெருமதியின் செல்வாக்கு ஏன் இந்த நிர்வாக இலங்கை நிர்வாக இயந்திரத்திலே செலுத்த முடியாது என்பது மிகவும் நன்றாக இருந்தது என்பது. அதனால் என்னுடைய அம்பார் மாவட்டத்தில் எந்த எவ்விதமான பிரச்சனையும் இல்லை.
இதுல உண்மையா எல்லாருக்குமே இல்லான்னு தெரியும், ஒன்றும் தெரியாது, ரெண்டு பேர் இல்லான்னு தெரியும். ஒரு வகையில ஆரோ ஒரு பிரச்சனைக்கு பண்றாங்க, ஆனா பொதுவாக இன்னும் ஏமாந்துபடும். 50 வயதுக்கு கீழ்பட்டவர்களும் தான் இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்திருந்தார்கள் என்ற ஒரு கருத்து கூட உண்மையில்தான். அவர்களை கிராம கிராமமாக முதலாவதாக நான் தலைவரிடம் கேட்டுக்கொள்வது, இதற்கு பிறகு நீங்கள் எங்களது ஊரில் ஒரு சமாதான பேரவையின் ஊடாக முதலாவது ஒரு அமர்வை ஒத்திவையில் வைத்து அங்குள்ள இளைஞர்களையும் படித்தவர்களையும் மாணவர்களையும் கூட்டி ஒரு மகாநாட்டை நடத்தினால் எங்களது ஊரில் உள்ள சில பிரச்சனைகள் குறையும் என நினைத்தேன். எங்கள் கல்யாணி அவர்கள் தங்குமான் கண்டியும் அத்தனை பேர் மறையடி மாணிக்க போய் ஆலயமும் பாதிக்கப்பட்டதாக கூறியிருந்தார். பாதுகாவலர் யார் என்பதெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. இந்த அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்திலே முடியுமானவரை இந்த விடயங்களை மேலே கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். இங்கே எங்களுடைய இந்த பிரகடனம் இதற்கு பின்பு வாசிக்கப்படும், அதிலும் நீங்கள் நாங்கள் எந்த நடவடிக்கையை எடுக்க இருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். மேலும் இந்த விடயங்கள் அனைத்தும் உரியவர்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்பதனை நாங்கள் உறுதியாக கூறிக்கொண்டோம். இங்கிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்திற்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. முதலாவதாக சமய குழந்தைகள், போதகர்கள், குருமார்கள், சமய அறிஞர்கள் மற்றும் சமய தலைவர்கள் மிகுந்த தார்மீக பொறுப்புணர்ச்சியுடன் சமாதானம், அன்பு, கருணை, பொறுமை போன்றவற்றை போதிக்க வேண்டும். மாறாக சமயங்களுக்கிடையில் குரோதத்தையும் வன்முறையும் வளர்க்க துணைவு கூடாது. இது முதலாவது தீர்மானம். இரண்டாவதாக 2009 யுத்தம் முடிவடைந்த பின் இனங்களுக்கிடையில் சமாதானம் ஏற்பட்ட நிலையில் மீண்டும் இனங்களுக்கிடையிலும் மதங்களுக்கிடையிலும் சந்தேகங்களையும் வெறுப்பையும் தூண்டி அதன் மூலம் குறுகிய லாபம் பெற முயலும் சக்திகளை மக்கள் இனங்கண்டு முறியடிக்க வேண்டும். மூன்றாவதாக சமயங்களின் நம்பிக்கைகள், சமய கிரியைகள், சமய கலாச்சாரங்கள் போன்றவற்றை விமர்சிப்பதும் தடை செய்வதும் நிறுத்தப்பட வேண்டும். நான்காவதாக சமய தலங்களை சேதப்படுத்துவது, நிந்திப்பது போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐந்தாவதாக புராதன சின்னங்களை பாதுகாப்பது, புனித பூமியை பிரயோஜனப்படுத்துவது போன்ற செயற்பாடுகளின் போது அப்பிரதேசங்களில் பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக வாழும் மக்களின் நலன்களை அரசு பாதுகாக்க வேண்டும். தொடங்கி இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே இந்த விழாவை பூர்த்தி செய்ய உதவிய எல்லா தலைவர்களுக்கு முதற்கண் நன்றிகள். இந்த சுதாகர பகுதியிலிருந்து எமது இந்த விழாவுக்கு வகிர்ந்திருக்கக்கூடிய 4 சமயங்களையும் சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவை சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு உதவிய அத்தனை பேருள்ளங்களுக்கும் நன்றிகள்.